ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தெய்வீக மன்னா என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களையும் இந்த நல்ல நாளிலே அவர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் மன்னாவை நான் உங்களுக்காக வாசிக்க நான் விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தர் தாமே நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் வானம் திறக்கிற ஒரு நாள். ஏன் ஆண்டவர் உங்களுக்கு வானத்தை திறக்கிறார் என்றால், வானம் திறக்கப்படும் பொழுது அந்த வானத்திற்கு ஒரு அருமையான பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது, தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானம். காலி வானம் அல்ல, எம்டியான வானம் அல்ல, பொக்கிஷங்கள் நிரப்பப்பட்டிருக்கிற வானம். உங்க என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உனக்காக தேவன் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கடத்த திறக்கிறார். ஹல்லேலூயா! ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை, சந்தோஷமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறது. அப்போ ஆண்டவர் நமக்காக வானத்தை கர்த்தர் திறக்கிறார். ஏன் ஆண்டவர் வானத்தை அவர் திறக்கிறார் என்று நான் சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது, அங்கு அந்த வானத்திலே ஏராளமான பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பொக்கிஷங்கள் என்று சொல்லும் பொழுது விலை மதிக்கத்தக்க ஆசீர்வாதங்கள். இந்த வானம் திறக்கப்படும் பொழுது அங்கிருந்து வரக்கூடிய நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நான் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இங்கு விடை பின்பதாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பொக்கிஷம் வானம் ஏன் திறக்கப்படுகிறது என்றால், நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள், நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்குவதற்காக தேவன் உங்களுக்காக இன்றைக்கு வானத்தின் பொக்கிஷத்தை கர்த்தர் திறக்கிறார். விசுவாசத்தோடு கூட வானத்தை அன்னார்ந்து பாருங்கள். ஆண்டவரே, என் வீட்டை உம்முடைய பொக்கிஷத்தால் என்ன செய்யுங்க, நிரப்புங்க. என்னுடைய வியாபார ஸ்தலத்தை உம்முடைய பொக்கிஷத்தால் என்ன செய்யுங்க, நிரப்புங்க. என் ஊழியத்தை உம்முடைய பொக்கிஷத்தால் என்ன செய்யுங்க, நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா! என் தேவனாகிய கர்த்தர் அவர் தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய அந்த வானத்தை அவர் திறப்பார் என்றால், நம்முடைய வறுமையெல்லாம் நீங்கும், நம்முடைய துன்பம் எல்லாம் போகும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும், நம்முடைய பிரச்சனையெல்லாம் மாறி போய்விடும். எனவேதான் அவர் சொல்லுகிறார், நீயோ கடன் கொடுப்பாய். ஏன் கடன் வாங்குகிறோம்? வறுமை. ஏன் கடன் வாங்குகிறோம்? குடும்பத்தில் கஷ்டம். ஏன் கடன் வாங்குகிறோம்? வருமானம் குறைவாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளின் மத்தியில் நாம் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோமே, நமக்காக கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்ய போகிறாராம்? அவர் வானத்தை திறக்க போகிறாராம். அப்போ வானம் திறக்கப்படும் பொழுது நடக்கிற சம்பவம் என்ன? நம்முடைய குடும்பத்திற்குள்ளே ஆசீர்வாதத்தின் மழை வந்து இறங்குகிறது, ஆசீர்வாதம் வந்து நம்முடைய வீட்டுக்குள் தங்குகிறது. எனவேதான் வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தை தருமாம், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். அப்போ தேவன் வானத்தை திறக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் நம்ம வீட்டுக்குள் வந்து நிரம்பும், நம்முடைய பண்டக சாலையை நிரப்பும், நம்முடைய வீட்டை நிரப்பும். உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கஷ்டத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளையே, என் கடன் பிரச்சனை மாறாதா, என் வட்டி பிரச்சனை மாறாதா,
என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறாதா, என்னைக்கு தான் என் கஷ்டம் நீங்கும்னு சொல்லி ஏக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, அருமையான சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் உனக்காக முகமுகமாய் கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உனக்காகவே அவர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஒருவரை கடன் வாங்கியிருக்கலாம், இன்றைக்கு உன்னை கர்த்தர் யாராய் மாற்ற விரும்புகிறார் என்றார். நீ கடன் கொடுக்கிறவனாக, கடன் கொடுக்கிறவளாக உன்னை ஆண்டவர் மாற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இது மனுஷரால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். இதனை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வீட்டிற்குள்ளே வானம் திறக்கப்பட்டு பொக்கிஷங்கள் நிரம்பும் என்பதில் யாதொரு சந்தேகமே கிடையாது. நாம் எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, எங்கள் வீட்டை நிரப்புங்கப்பா, எங்கள் குடும்பத்தை நிரப்புங்கப்பா, குடும்பத்துக்குள் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் மாறட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இன்றைக்கு நீங்கள் கேளுங்கள். நாம் இணைந்து நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கு செய்வாராக. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற காலத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார் என்று எங்களோடு கூட பேசினீரே. இந்த வானம் இன்றைக்கு எங்களுக்காக திறக்கப்படுவதாக, எங்கள் குடும்பத்திற்காக திறக்கப்படுவதாக. எங்கள் பிரச்சனைகள் இன்றோடு கூட முடிந்து போகட்டும் அப்பா. வேதனைகள் முடிந்து போகட்டும், கஷ்டங்கள் முடிந்து போகட்டும், வறுமைகள் முடிந்து போகட்டும், வட்டி பிரச்சனைகள் முடிந்து போகட்டும். ஆண்டவரே, ஒரு புது செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நீர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படி நான் வேண்டுகிறேன். முதலாம மாத்திர மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆ